Hello friends, welcome and welcome back to our channel. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து Thanksgiving Day ஓட டீல் பத்தி சொல்லுங்க, எப்படி வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அது ஐ மீன் ரொம்ப சில்லியா இருக்கலாம். சில பேர் கேட்டதால நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏற்கனவே தெரியும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட்லி அவ்வளோவா இன்ஃபர்மேட்டிவா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். சோ தெரியாதவங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் கிவிங் டே டீல் டிப்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்க போறோம். என்னை விட இவருக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லாவே நாலேஜ் அதிகம் இதில், அதனால ஸோ அவரையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் கிவிங் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல தேங்க்ஸ் கிவிங் டே வரும், அதாவது நாலாவது தேர்ஸ்டே வந்து தேங்க்ஸ் கிவிங் டே வரும். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் இது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, நிறைய டீல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈவினிங் நிறைய மோஸ்ட்லி எல்லாரும் ஷாப்பிங் போவாங்க. அண்ட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்ட் டின்னர் இருக்கும். ஸோ டர்க்கி பார்த்தீங்கன்னா அந்த டின்னரில் இருக்கும், அதை குக் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் போவாங்க, ஏன்னா நிறைய டீல்ஸ் போகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு டீல்ஸ் கொடுப்பாங்க. அது நல்ல நல்ல பிராண்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து காசு மிச்சம் படுத்தலாம். ஸோ நாங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுப்போம், அதை ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு. என்னென்ன டீல்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து, காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் குக்வேர்ஸ், சர்வேர் எல்லாமே உங்களுக்கு வந்து டீலில் வரும் உங்களுக்கு. நான் வந்து இந்த பைரக்ஸ் ஐட்டம் அப்புறம் ரப்பர் மெய்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வாங்குவேன். நிறைய கண்டெய்னர்ஸ் அது மாதிரி நீங்கள் வாங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மட்டும் தேவையானது மட்டும் வாங்கி வச்சுட்டு தேங்க்ஸ் கிவிங் டீலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டீலில் கிடைக்குங்க. ஏன்னா ரப்பர் மெய்ட்லாம் உங்களுக்கு $8 கிடைக்குது நிறைய பீஸோட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீல். அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த டீல்ஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகும், அண்ட் காசும் வேஸ்ட். ஏன்னா வீடு ஃபுல்லாக கிளட்டராக்கிட்டு காசும் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாங்கினப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் எதுக்கு வாங்கணும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதெல்லாம் வேணுமோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டீல்ஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் யார் விட்டுருந்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் டே இப்போ மட்டும் இல்லை, எவ்ரி இயர் வரப்போகுது. ஸோ எவ்ரி இயர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் கேட்ட மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீல்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் எல்லாத்தையும் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீல்ஸ் போடுவாங்க. எல்லா கடையும் பீட் ஃப்ரம் வால்மார்ட், அமேசான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு டீல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் ஐ மீன் நீங்கள் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் எல்லா கடையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள், இந்த கடையில் எவ்வளோ அந்த கடையில் எவ்வளோ டீல் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். உனக்கு எதாவது தெரிஞ்ச நீ சொல்லலாமா? ஸோ இல்லை, தேங்க்ஸ் கிவிங் டேயில் மெயின் என்னென்னா சுஜிதா சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அது மட்டும் லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா தேங்க்ஸ் கிவிங் டேயும் போதும் ஒரு தேங்க்ஸ் டீல் ஒரு கடைக்கும் டீல்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஷாப்புக்கு ஒரு வெப்சைட் போயிட்டு ஒரு ஷாப்போட வெப்சைட் போயிட்டு அதுலேருந்து அந்த டீலை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் லிஸ்ட் மாதிரி ஒன்று வரும், ஒரு எக்ஸல் மாதிரி ஒன்று வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் ஓகே இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்து இருக்கா, எவ்வளோ டீல் இருக்குது, ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் டீல் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ எல்லா ஒரு கடையிலையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக டீல் போடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா நம்ம வாங்கணும்னு நினச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $500 இருக்கும், டீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $300 போடுவோம். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு டீலு. இன்னொரு கடையில் என்ன பண்ணுவோம்னா ஒரிஜினல் ப்ரைஸ் இதே $500 இருக்கும், டீல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $399 போடுவோம். $399 போட்டு $100 கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு கடையிலையுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த கிஃப்ட் கார்டை வந்து உடனே அன்றைக்கே யூஸ் பண்ண முடியாது நீங்கள். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் சம் டைம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடையில் போட்டிருப்போம். டெலிவிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டேக்காகவே சில ப்ராடக்டெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க, அது அவசர அவசரமாக தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சில காம்பனெண்ட்லாம் ஃபெயிலியர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டிவிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்,
தேங்க்ஸ்கிவிங் டேக்காகவே சில டிவிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஏன்னா பல்காக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதிலலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதுதான் வாங்க பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் ஒரு சில டிவிஸ் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து நிறைய லேப்டாப்ஸில் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஏன்னா சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு, இது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, நாங்கள் கேள்விப்பட்டது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி நான் கிச்சன் வேர் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பட் நல்ல டீலில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ரப்பர் மேடே சொல்கிறேன், உங்களுக்கு டார்கெட்டில் வந்து 799 விற்கிறாங்க. உங்களுக்கு அந்த இதுவும் நான் காட்டுறேன். டார்கெட்டில் வந்து 28 பீஸ் ரப்பர் மேட் வந்து உங்களுக்கு 799 போட்டிருக்காங்க. சேவ் 22 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ட ஒரு 28-29 இது அந்த பைரக்ஸ் இது வந்து கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு வந்து வெறும் $8, அதாவது 799 உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிடைக்கிது. 28 பீஸ்ங்க ரொம்பவே நல்லா இருக்கு, இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா 18 பீஸ் பைரக்ஸ் கிளாஸ் மிக்சிங் பவுல், இது கீழே அந்த முடிஞ்ச நான் ஃபோட்டோஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சிங் பவுலோட இருக்கும், கண்டெய்னர்ஸோட இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா அது 22 பீஸ் $18. ஆனால் வால்மார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $19 and 28 பீஸ். இதில் என்னன்னா அதில் வந்து மிக்சிங் பவுல் இருக்காது உங்களுக்கு, வெறும் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி கோல்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து $50 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா $15 உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், இன்ஸ்டாபாட் இந்த வாட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளானில் இருக்கேன். இன்ஸ்டாபாட் நான் எல்லா இதுலேயும் கடையிலையும் எவ்வளோ டோர் பஸ்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதுல வந்து டார்கெட்ல வந்து உங்களுக்கு 69.99 and $10 வந்து கிஃப்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. கோல்ஸ்ல வந்து அதே 69.99 தான், ஆனா $15 உங்களுக்கு வந்து கேஷ்பேக். ஸோ டார்கெட்டை விடவே உங்களுக்கு விலை கம்மி. அண்ட் அமேசான் எனக்கு இன்னும் அப்டேட் வரல, ஸோ அமேசானுக்கு வெயிட் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டார்கெட் ஐ மீன் கோல்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஸோ அமேசானும் கோல்ஸையும் கம்பேர் பண்ணிட்டு எதுல வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று இருக்கு, டோர் பஸ்டர்னு இருக்குங்க. டோர் பஸ்டர்னா உங்களுக்கு தேர்ஸ்டே ஈவினிங் 6:00 ஆரம்பிக்கும். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் 6:00 ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடையில் போய் நேரம் நின்னீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இன்னொன்றும் இருக்குது, ஆன்லைனில் ப்ரீவியஸ் நைட் 12:00 அதாவது வெனஸ்டே நைட் தேர்ஸ்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 12:00 நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எல்லா கடையிலையும் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட்னா டார்கெட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சேல்லாம் இருக்கோ உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க, வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வால்மார்ட்டோ டார்கெட்டோ அங்கே போய் நீங்கள் சைன்இன் பண்ணி. அண்ட் சிலது இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து $10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்ற மாதிரி. அது பார்த்தோடனே ஐயோ வெறும் 10 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுவாயிட்டு டெம்ட் ஆகிட்டு போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். எப்பயுமே நீங்கள் எதை 10 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்களோ அதையும் அமேசான் இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 3 ரூபா தான் அதிகமாக இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுங்க, நீங்கள் நார்மல் டேஸ்லேயே வாங்கலாம். ஏன்னா 3 ரூபா மேலே போட்டு வாங்கிக்கலாம். நான் எப்படி சொல்வேன்னா 50% இல்லை 40% டீல் கிடைச்சதுன்னா அது ரொம்ப நல்ல டீலுங்க, அதை வாங்கிக்கோங்க. நான் இன்ஸ்டா பாட் வாங்க போறேன்னு சொன்னால் அதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $140 தானம்மா இன்ஸ்டா பாட் $199 இருக்கு. இல்ல நான் சொல்றது வந்து அந்த 6 in 1 ஆமா $149 இன்ஸ்டா பாட் அது வந்து உங்களுக்கு 69.99 தராங்க. சோ நல்ல டீலுங்க அது. அதோட ஒரு 10 டார்கெட்னா $10 gift card, கோல்ஸ்னா 15% $15 கிஃப்ட் கார்ட். ஸோ நல்ல டீல், இது மாதிரிலாம் வாங்கலாம் நீங்கள். காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சீசன் நல்ல டீல்ஸ் போயிட்டு இருக்கும். நான் மெயின் சீசன் காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவேன், பர்ஃப்யூம்ஸ் வாங்குவேன். இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா அவுட்லெட் மாலில் போய் நாங்கள் வாங்குவோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் அவுட்லெட் மால் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நைக்கி கேப் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக உங்களுக்கு நல்லா ப்ரீமியம் அவுட்லெட் மால் நிறைய இருக்கும், ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு சிட்டிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ப்ரீமியம் அவுட்லெட் மால் போயிட்டு என்னென்ன மாதிரி நல்ல பிராண்ட் இந்த நைக்கி போலோ இதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான துணியை ஒரே நாளில் எடுத்துருவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையானதை
ஒரே நாள்ல ஒரு ரெண்டு மூணு நாள்ல இந்த டீல் என்ன நிக்கலா இருக்கோ அதை ஃபுல்லா எடுத்து முடிச்சுப்பாங்க. பிகாஸ் லைக் எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துல எப்படி இருந்தாலும் சைஸ் மாற போறது இல்லை. தேங்க்ஸ் கிவிங் டேயும் போது நிறைய சேல் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். எதுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கஸ்டமர்ஸை என்கரேஜ் பண்றதுக்காகங்க. இது முக்கவாசி பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வந்து ஃபுல் டீல் கொடுக்கறதுனால நிறைய பேர் இப்போ சில பேர் வந்து தேவையான இருக்கிறது தான் வாங்குவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஐயோ இது சீப்பா இருக்கு, இது 500 ரூபாய்ன்றது ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆமா இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு தான் நான் சொல்றது. இவங்க எப்படி முன்னாடி இருந்தாங்கன்னா, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. தேவையான பொருளை மட்டும் தான் வாங்குறேன். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்த புதுசுல, இப்ப நானுமே வந்த புதுசுல ஓ இது வந்து $1000 இருக்கு, இது வந்து $200 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தேவையே இருக்காது அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டை பார்த்து நானும் வந்துட்டு சரி தேங்க்ஸ் கிவிங் டீலும் போதே winter இருக்கும். ஸ்கூல் வர போயிட்டு இருக்கா, நிறைய ட்ரெஸ் தேவைப்படும் அவனுக்கு. அந்த டைம்ல நான் வாங்கி வச்சிருவேன் கம்ப்ளீட்டா. சோ நல்ல டீல்ல கிடைக்கும், நிறைய ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம். பிரீமியம் அவுட்லெட் மால்ல தான் போய் வாங்குவோம் நாங்க, அங்க ரொம்ப நல்ல சீப்பா கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்றேங்க, நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பேசி வச்சுட்டு ஒரு இடத்துல எல்லாரும் கேதர் ஆகும். ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஒரு ஒரு ஷாப்க்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து கோல்ஸ் போனோம்னா இன்னொருத்தவங்க டார்கெட் போவாங்க, இன்னொருத்தவங்க வால்மார்ட் போவாங்க, ஜேசி பெனி இது மாதிரிலாம் போவாங்க. போயிட்டு யார் யாருக்கு வேணுமோ எல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து நாங்கள் சர்வ் வேர் வாங்குறோம் அப்படின்னா எங்களுக்கும் சர்வ் வேர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் சர்வ் வேர் வேணும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒருத்தர் வாங்கிடுவோம் ஒரு கடையில இருந்து. ஸோ இது மாதிரி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டைமும் வந்து நல்ல வேஸ்ட் ஆகாம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு இதை டிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா விடிய விடிய நடந்துட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். நம்ம சேல் எல்லாம் அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இன்னொரு என்னன்னா பிரீமியம் அவுட்லெட் மால் போனீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர முடியாதுங்க. ஏன்னா ஒரு கடைக்குள்ள நீங்க நுழையறதுக்கே கி
வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களே கூட்டிட்டு போயிட்டு அவங்களே பில்டிங் கூட்டு போயிட்டு அப்படியே அவங்களே விட்டுருவாங்க வெளியில. சோ அந்த மாதிரி இருக்கும். ஆமா. சோ அண்ட் வால்மார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்தப்ப பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க எல்லா குழந்தைகளை வச்சுட்டு. அப்படி இந்த கையில ஒண்ணு தூக்குவாங்க அந்த கையில ஒண்ணு தூக்குவாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில டைம்ல ஒரே ப்ராடக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு நாங்க கை வச்சிருப்போம் இந்த சைடு அவங்க கை வச்சிருப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க? இருக்கிறது ஒரே ப்ராடக்ட் தான், கரும் முடிச்சோட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டு விட்டுருவோம் ஒரு சில டைம். ஆமா, ஏன்னா பிளாங்கெட்ஸ் எல்லாம் நல்ல பிளாங்கெட்ஸ், அப்புறம் வந்து இந்த டவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீல் போடுவாங்க. ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் இது மாதிரிலாம் போடுவாங்க. ரெண்டு ரூபாய் மீன்ஸ் நம்ம ஒரு காசு இல்லைங்க, ரெண்டு டாலர் ஒரு டாலருக்குலாம் உங்களுக்கு கிடைக்கும் வால்மார்ட்ல இது மாதிரிலாம். ஸோ கிடைக்கிற வரைக்கும் லக் இல்லைங்களா? ஒரு டாலருக்குலாம் வச்சு சும்மாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு வாங்குவோம். அது மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நல்லா இருக்கும் டீல்லாம். நிறைய இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது என்னடா இது தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு ரிக்வஸ்டட் வீடியோன்றதுனால தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபியூச்சரில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். கீழே வந்து PDF வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். மேசிஸ், JCPenney, BJ's, Costco, CVS. இதுக்கப்புறம் எனக்கு திருப்பி இன்னொரு PDF வந்துச்சுன்னா அதுக்கிலேயே நான் வந்து செகண்ட் லிங்க் ஐ மீன் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் அங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதாங்க தேங்க்ஸ் கிவிங் டே சேல் பற்றி நாங்கள் சொல்கிறது எல்லாமே. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்தா, நான் ஏதாவது விட்டுருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு ஷேர் பண்ண. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க. சோ நான் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு Q&A அது மாதிரி பண்ணலாம் அப்படினு சொல்றது ஒரு ஐடியா. சோ இந்த வீடியோக்கு கீழ நீங்க என்னெல்லாம் என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேக்கணும், ஏன்னா நிறைய வீடியோஸ்ல வந்து க்வெஸ்சன்ஸ் கேக்குறீங்க. அண்ட் அது வந்து ரிபீட்டடா இருக்கு, நிறைய பேர் அதே ரிபீட்டட் க்வெஸ்சன்ஸ் கேட்டிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்காகவே நான் வந்து ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வீடியோ பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க என்னெல்லாம் என்ன க்வெஸ்சன்ஸ் கேக்கணும், ரொம்ப பர்சனலா வேண்டாம். ரொம்ப பர்சனல்னா எங்க இருக்கீங்க, அதாவது அட்ரஸ் அனுப்புங்க. ஓகே, அட்ரஸ் அனுப்புங்க, ஃபோன் நம்பர், மாதிரி ஃபோன் நம்பர். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம்ங்க. ஆமா, சோ இதெல்லாம் வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நாங்க வந்து ஷேர் பண்ண மாட்டோம். சோ தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்காதீங்க. இந்த வீடியோ கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ பாத்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரு வீடியோவா வந்து நான் அப்லோட் பண்றேன். இல்ல மெயினா என்னன்னா இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் யார் கேட்க போறதுன்னா ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் நான் தாங்க கேட்க போறேன். சோ உங்க க்வெஸ்சன்ஸ் இல்லாம எனக்குமே நிறைய க்வெஸ்சன் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட் போட போறேன் நானு. சோ இது ரொம்ப ரொம்ப நேரமா போயிடுச்சு இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லெஃப்ட் கார்னர்ல ஒரு நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்த வீடியோல பாக்கலாங்க. தேங்க்யூ, பாய் பாய்ங்க.